ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ராஞ்சியில் இருக்க பட்டர்ஃப்ளை பார்க் அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது எங்கே இருக்குது? இது எங்கே இருக்குதுன்னா ராஞ்சி ஜூ பக்கத்தில் பட்டர்ஃப்ளை பார்க். ஆ, பிர்சா முண்டா பார்க் ஜூ, பிர்சா முண்டா ஜுவாலஜிக்கல் பார்க்னு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அக்வேரியம் ப்ளஸ் பட்டர்ஃப்ளை பார்க் ரெண்டுமே இருக்கும். முன்னே வந்து அக்வேரியம் மட்டும் இருந்துச்சு, இப்போ பட்டர்ஃப்ளை பார்க்கும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படின்னா நேச்சரோட தனியாக பட்டர்ஃப்ளைஸை வந்து பிடிச்சி வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நேச்சரோடவே ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. போகிற வழியிலேயே நீங்கள் அதை பார்த்துட்டே போகலாம். நிறைய பூச்செடிங்க அதுக்காக வச்சுருக்காங்க, எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. அழகழகாக இருக்குது. நம்மளே வந்து அதை பார்த்து நம்ம வீட்டில் வளர்க்கலாம் போல், நாங்களும் வந்து எதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். பட் அவங்க சுற்றிட்டே இருந்ததுனால நம்மளால் அதிகமாக எடுக்க முடியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா வெரைட்டி ஆஃப் அதர் ஸ்டேட்டுடைய ஃப்ளவர்ஸை கூட வச்சுருக்காங்க, ஹிமாலயன், அதுக்கப்புறம் வந்து வேறு அதர் கண்ட்ரீஸுடைய ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி செடிங்க அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து தானாகவே அங்கே வரும், அது வந்து ரீப்ரொடக்டிவ் ஆகி இங்கே நிறைய இருக்கும் அப்படின்றதுனால அது வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய ஃப்ளவர்ஸ். நான் அதை முடிஞ்ச வரையும் கவர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். அடுத்து இந்த வீடியோவில் இடம் தெரியும், அங்கே தான் அவங்க பட்டர்ஃப்ளைஸை தான் வச்சுருக்குறாங்க. அந்த க்ரீனிஷாக போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு சேஃப்காக அங்கே தான் வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அந்த நேம்னோடு வச்சுருக்காங்க. பட் அவங்க நேம் போட்ட இடத்துல அந்த பட்டர்ஃப்ளை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் ப்ரிசர்வேட்ரியாக கன்சர்வேட்ரி மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து நேச்சுரலாக ஓப்பனாக இருக்கிறது, அது வந்து கொஞ்சம், பட் அதுவும் வந்து ரொம்பலாம் அதை போட்டு கூண்டில் அடைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான். இதெல்லாம் வந்து அங்கே உள்ள நான் சொன்னா இல்லையா, அந்த க்ரீன் கன்சர்வேட்ரி அங்கே எடுத்தது. இதெல்லாம் பாருங்கள் அழகழகாக செடிங்க வரிசையாக. இதெல்லாம் அவங்க செட் பண்ணவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸ் ஆயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சில இடத்துல ஃபோட்டோக்கு எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளையை வந்து வச்சுருக்காங்க. பெரியவங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையுடைய தலையில் வந்து நம்மளுடைய தலை வர மாதிரி எடுக்கலாம், குழந்தைங்கள நம்ம தான் தூக்கி எடுக்கணும். ஆக்சுவலாக அது பின்னாடி போய் பண்ணணும், இவன் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணிகிட்ருக்கான். நம்ம கிட்ட போனால் அது பறந்து போயிடும், அதனால் ரொம்பலாம் பட்டர்ஃப்ளையை கவர் பண்ண முடியாது. பட் அது இருக்கிற இடம் அந்த நேச்சரை வந்து நான் எடுத்திருக்கேன். ஏய் வா, அங்கே சேர் இருக்குது, அங்கே போய் உட்காரலாம். அதுக்கப்புறம் வெளியே அவுட் சைடில் இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்துச்சு, அதில் லில்லி சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷு, நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. நம்ம எட்டி பார்க்கும்போது கீழே நிறைய ஃபிஷ் இருக்குது அந்த தண்ணியில். நல்ல காற்று வந்துச்சு, அந்த என்விரான்மெண்ட், அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே ரொம்ப சரின்னு நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால எங்களால் நிறைய நேரம் அங்கே உட்கார முடியல. பட் நம்ம வின்டரில் வந்தோன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ ராஞ்சியில் இருக்கவங்க இந்த பட்டர்ஃப்ளை பார்க் பார்க்கலன்னா தாராளமாக யூ கேன் விசிட். இதெல்லாம் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸை நாங்கள் அப்படியே கவர் பண்ணேன், அங்கே நீங்கள் பாருங்கள். அப்புறம் அங்கங்கே வந்து அந்த சோஃபா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, சேர் மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது சுற்றி பார்க்கும்போது நல்லா நடக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சில ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதுதான் நான் இந்த வீடியோடைய எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச், பாய்.